அந்த நந்தினிய நாம இருக்கிற இடத்துக்கே வர வைக்கிறதுக்கு நாக சாஸ்திரத்துல இப்படி ஒரு தந்திரம் இருக்கா? இந்த தந்திரத்தை பயன்படுத்துற அந்த நந்தினிய இங்க இப்ப நான் வர வைக்கிறேன். என் அண்ணனோட மரணத்துக்கு காரணமா இருந்த அந்த நந்தினிக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுற. ஏய் மூர்த்தி, அப்பா எதில் யாரா உட்காந்துருக்க? பொண்ணோட அப்பா அம்மாப்பா. அம்மா, என்ன? இதே இடத்துலதான் எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஆனா அருண் மாமாவை கல்யாணம் தான் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. அன்னில இருந்து இந்த அரண்மனைய நான் துரதிருஷ்டமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது மாத்திர மாதிரி மூர்த்திக்கு இப்ப உப்பு தாம்பூலம் மாத்த போறாங்க. இன்னைக்குதாம்மா நான் இந்த அரண்மனை மேல வச்சிருந்த அபிப்பிராயத்தையும் மாத்திக்கிட்டேன். ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணம் நடந்துட்டா அடுத்த கல்யாணம் தானா நடக்கும்னு சொல்லுவாங்க. மூர்த்தி கல்யாணம் முடிகிற ராசியில உனக்கும் கல்யாணம் முடிஞ்சிரும். தேங்க்ஸ் மா, ரொம்ப சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களே. ஆமா. ஏன் தேவி, உப்பு தாம்பூலம் மாத்திரப்போ கடா விருந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இப்ப அந்த பழக்கத்தெல்லாம் நிறுத்திட்டாங்களா? ஐயோ, எப்ப பார்த்தாலும் கடா நண்டு சொரானே நினைச்சிட்டு இருப்பியா? இப்படிதான் அரண்மனைக்கு பொண்ணை கொடுத்தாகணும்னு நாம இங்க இருக்கோம். ஆனா தர்மராஜும் அவன் பையன் கல்யாணத்தை முடிக்க உப்பு தாம்பூலம் மாத்திரம். ஆனா நாம நம்ம பொண்ணு கல்யாணத்தை இன்னும் முடிக்காம இருக்கோம். அத நினைச்சு கொஞ்சம் கூட கவலை இல்லையா உனக்கு? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிட போறான். பழமொழி வேற. எல்லாம் நேரம் வரப்போ தானா நடக்கும் தேவி? நடக்கும். என்ன கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிரடி. அது இங்க பாரு, பக்கத்துல நின்னு உயிரை எடுத்துருவேன். முழிக்கிற முழிய போரு. என்ன, எல்லாரும் வந்துட்டாங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு, இவ்வளவு மட்டும் காணுமே, எங்க போயிட்டா? அங்க பாருங்க, மூர்த்தி சந்தியாவை காணும்னு தேடிட்டு இருக்கான். மனசுக்கு பிடிச்சவள ஆசையா பார்க்கதான் தோணும். நீ பார்த்து கண்டுகிண்டு வச்சிடாத. ஆமா, சந்தியா ஏன் இன்னும் காணோம்? மஞ்சு ஆண்டி கூப்பிட போயிருக்காங்க. ஓ, அங்க பாருங்க. என்ன பொண்ணு வந்துருச்சாடா? கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளா பாத்திருந்தா கூட மூர்த்திக்கு இப்படி ஒரு பொண்ண பாத்திருக்க முடியாது. மூர்த்தி நல்ல நேரம் எவ்வளவு அழகான ஒரு பொண்ண கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு பாரு. மூர்த்தி, எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க, ஏன் இன்னும் உப்பு தாம்பூல மாத்தல? பா, மாமா உப்பு தாம்பூல பத்திரிக்கை எழுதிட்டு இருக்காரு. இவர் பத்திரிக்கை எழுதுறாரா இல்ல கதை எழுதுறாரா? எழுதின வரைக்கும் போதுன்னு அவரை படிக்க சொல்றா. அப்போ எனக்கு நல்லது நடக்க போற நேரத்துல அவசரப்படாதீங்கப்பா. கண்ணை முடிஞ்ச வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏற்கனவே கண் பார்வை போய் தாண்டா உட்காந்துருக்கேன், அதில் கண்ணை வர மூடணுமா? அப்பா, சந்தியா என்ன பார்த்துட்டு இருக்கா, நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கப்பா. உப்பு தாம்பூல பத்திரிக்கை எழுதிட்டேன், இதை நானே படிக்கிறேன். நான் படிச்சு முடிச்சதும் உன்னோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் தாம்பூலத்தை மாத்திக்கணும். சரி மாமா, நீங்க படிங்க. அதுல நம்ம பேர் வருமா? சும்மாறியா, முதல்ல படிக்க. அறம் வளர்த்தார் குலம், அரண்மனை ஆதி சம்பந்தபுரம், கெருகம்பாக்கம் சர்தார் உத்தமநாததுரை பேரனும், தர்மராஜ்
லீலா தம்பதியரின் புதல்வனுமான செல்வன் சங்கரமூர்த்தி என்கிற மூர்த்திக்கும் சேவுக வளத்தார் குலம் சமஸ்தான ஆதி தனவணிகம் கீரமங்கலம் சொக்கலிங்க கிழார் பேத்தியும் அண்ணாமலை பார்வதிமங்கை தம்பதியரின் புதல்வியுமாகிய செல்வி சந்தியா மணிமேகலை என்கின்ற சந்தியாவுக்கும் திருமணம் செய்வதாக பேசி முடிக்கப்பட்டு இரு வீட்டார் பூரண சம்மதத்தோடு நாளது தேதியில் ஒப்பு தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. தாம்பூலத்தை மாத்தீங்க தொட்டடுங்க. ஒரு நிமிஷம், ஏதோ தப்பு நடந்துருச்சு போல இருக்க. உப்பு தாமலும் சொன்ன உடனே நான் ஏதோ சம்பிரதாய பழக்கமா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க தாத்தா பேரு, வம்ச பேரு, ஊர் பேருன்னு எல்லாத்தையும் சொல்லி இந்த காரியத்தை பண்றப்ப காலத்துக்கும் நான் இதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தோணுது. நானும் மூர்த்தியும் விளையாட்டா சாட் பண்ணி தான் பழக்கமானோம். எங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கே தவிர அவரை பத்தி எனக்கோ இல்ல என்ன பத்தி அவருக்கோ முழுசா எதுவும் தெரியாது. ஒரு நாள்ல நடக்கிற கல்யாணத்தை விட டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வாசப்படியை மிதிக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. நாங்களும் அந்த தப்ப பண்ணி எங்க வம்சத்துல சேர்த்து வச்சிருக்கிற பெருமைய கெடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால கொஞ்ச நாள் நானும் மூர்த்தியும் வெளிப்படையா பழகிக்கிறோம். எங்களை நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம். எனக்கும் அவருக்கும் என்னைக்கு ஒத்து வரும்னு எங்களுக்கு தோணுதோ அப்போ உங்க முன்னால வந்து நிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அப்பா, எங்க நல்லது நடந்துருமோன்னு டென்ஷனா இருந்தேன். நல்ல வேளை முட்டுக்கட்டை விழுந்துடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னம்மா, நீ பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தானே நாங்க இவ்வளவு தூரம் வந்தோம். இப்போ நீ திடீர்னு இப்படி சொன்ன எப்படிமா? இல்லப்பா, இத பாரு, நீ மாப்பிள்ள கூட பழகி என்ன புரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்க. இப்ப பெரியவங்க நாங்க முறைப்படி உப்பு தாம்பல மாத்தறத மாத்திக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றீங்களோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு சம்மதம் தானே? அத்தை, சந்தியா என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அவ சொல்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பிரேக்கப் ஆறத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். சந்தேகமே இல்ல, கண்டிப்பா இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தே தீரும். அப்புறம் என்ன? சந்தியா நினைக்கிறதான் மூர்த்தி நினைக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகி புரிஞ்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இப்ப தாம்பூலத்தை மாத்திங்க. ஐயோ, இது எதுல போய் முடிய போதுன்னு தெரியலையே. நாக நாக நாகேத்தி, நாக வல்லப நாகமை, நாக நாக நாகேத்தி, நாக பூரண நாகினி, நாக நாக நாகேத்தி, நாக வசிய நந்தினி, நாக நாக நாகேத்தி, நாக நாக நாகேத்தி, நாக வல்லப நாகமை, நாக நாக நாகேத்தி, நாக பூரண நாகினி, நாக நாக நாகேத்தி, நாக வல்லப நாகமை, நாக நாக நாகேத்தி, நாக பூரண நாகினி, நாக நாக நாகேத்தி, நாக விஜய நந்தினி. Yeah.
ஹாய். இருங்க வர. அப்பா பார்த்து சாத்தியா வந்துட்டாரு, வாங்க. அப்படியா? வாங்கம்மா வாங்க வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா பாப்பா? எப்படி இருக்க? I'm good. பரவாயில்லையே, கரெக்டா வந்துட்டீங்க. வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், நீ போன் பண்ணதும் ஹாசம் கூட்டிட்டு வந்துருச்சு. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? பின்ன மலேசியால இருந்து வந்துட்டு என் வீட்டுக்கு வராம இங்க வந்திருக்கீங்க, அப்ப எனக்கு கோவம் வராதா? தப்புதான், எப்போ நான் தப்பு பண்ணா தலையில கொட்டுற மாதிரி கொட்டிடுங்க. நாடு விட்டு நாடு போனாலும் பழசெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய. பின்ன எனக்கு இருக்கிற ஒரே அண்ணன் பையன் நீ, எங்களுக்கு அப்புறம் சந்தியாக்கு எல்லாமே நீ தானப்பா, உன்னை மறப்பாளாவ? சந்தியா மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அது சரி, சந்தியாக்கு மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருந்தா நம்ம பக்கத்துல பாத்துருப்பன. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களே உங்க இஷ்டத்துக்கு தேடிட்டு இருக்கீங்க. எங்க இஷ்டத்துக்கு ஒண்ணும் தேடலப்பா, உன் தங்கச்சி இஷ்டத்துக்கு தான் தேடி இருக்கா. அப்படியா? என் தங்கச்சி இம்ப்ரெஸ் பண்ண மாப்பிளைய நான் பாக்கணுமே. வாங்க நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரிமா. மாப்பிள்ள எப்படிமா? பார்த்தனா அசந்திருவே. அப்படியா? பசி வேற அதிகமா இருக்கே. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு ரெடியா? உட்காரியா? அப்பா மாமா இவர எங்க அண்ணன், பேரு பார்த்து சாரதி. ஹலோ. ஹலோ. எங்களுக்கு சென்னையில இருக்கிற ஒரே சொந்தம் இந்த பார்த்து சாரதி அண்ணன் தான். நீங்க இங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? இவங்க பிசினஸ் எல்லாம் பண்ணல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்டா? என்னவா இருக்கீங்க? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், குன்றத்தூர் சிட்டி. நம்ம ஏரியாவுக்கு நீங்களா ஏசிபியா இருக்கீங்க? ஆமா, சரவண பிரபு தானே ஏசிபியா இருந்தாரு. அவர் நேத்து வரைக்கும் இருந்தாரு, நான் இன்னைக்கு தான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஓ சாரி, தெரியாம கேட்டுட்டேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சந்தியா எங்க அரண்மனைக்கு மருமகளா வந்திருக்கா, நீங்க ஏசிபியா குன்றத்தூருக்கே வந்திருக்கீங்க. சொல்லி வச்ச மாதிரி நடந்தது, ஆச்சரியமா இருக்குங்க. இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்துல என் தங்கச்சி வாழ போறாங்கறத நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளைய கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்க. மூர்த்தி, மூர்த்தி. ஆ இதோ வரமாமா. பாப்பா. மாமா. இவர்தான் மாப்பிள, பேர் மூர்த்தி. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. வாமா கங்கா. இவங்க? இவங்க எங்க வீட்டு மருமக. ஓ நாக நாக நாகேத்தி நாக வல்லப நாகமை நாக நாக நாகேத்தி நாக பூரண நாகினி நாக நாக நாகேத்தி நாக சஞ்சர நந்தினி நாக நாக நாகேத்தி நாக பூரண நாகினி நாக நாக நாகேத்தி நாகவசிய நந்தினி. நாக நாக நாகேத்தி நாக வல்லப நாகமயி நாக நாக நாகேத்தி நாக பூரண நாகினி நாக நாக நாகேத்தி நாகவசிய நந்தினி. நாகேத்தி நாக பூரண நாகினி நாக நாக நாகேத்தி நாகவசிய நந்தினி. என்னாச்சு கங்கா? ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆ சரி வந்துடுறேன்.
சத்ய நந்தினி. நாக நாக நாகேத்தி நாக வல்லப நாகமயி. நாக நாக நாகேத்தி நாக விஜய நாகமயி. நாக பூரண நாகினி. நாக நாக நாகேத்தி நாகவசிய நந்தினி. நாக நாக நாகேத்தி நாக வல்லப நாகமயி. நாக நாக நாகேத்தி நாக பூரண நாகினி. நிறுத்த. நாகவசிய நந்தினி. நிறுத்த. நாக நாக நாகேத்தி நாக பூரண நாகினி. நாக நாக நாகேத்தி நாகவசிய நந்தினி. என்னோட 18 வருஷ தவத்தை கலைச்சதுக்கும் தான் முடிய போகுது. யாரு யார முடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கலாம். இது என் அண்ணன் பண்ணி வச்சிருந்த பாதாள மூலி மாலை. இந்த பாதாள மூலி மாலை இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன நெருங்க முடியாது. ரொம்ப சாமர்த்தியமா நீ எடுத்த பெண் உருவத்தை காட்டாம மறைச்சுக்கிட்டே இருக்க. இப்ப உன் பெண் உருவத்தை காட்ட வச்சு உன்னை அழிக்கிறேன்டி. இந்த மாலை சிவ தபஸ்வினியா இருக்கிற என்னோட ருத்ராட்ச மாலை. கோடான கோடி பஞ்சாட்சர உரு போட்ட ருத்ராட்ச மாலை. இப்ப நான் இத உன் மேல வீச போறேன். இது உன் மேல பட்டதும் நீ எடுத்திருக்கிற பெண் உருவம் வெளிப்படும். ரெண்டு கால சக்கரத்தையும் உன்னோட காலடியில் சேர்க்கிற வரைக்கும் நந்தினியோட தோற்றம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு நீதாமா எனக்கு அருள் புரியணும். நினைச்சா
நீ பாம்பாத சாகணும் போல இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து சக்தி நாகன்னு ஒண்ணு இல்லாம பண்ற, இங்கேயே உன்னை அழிச்சிடுற. Let's go.